என் உயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகிழன், இது உங்கள் ஐ வலையொலி. உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடுவதை விட உன்னை நம்பி இருப்பவனுக்கு உண்மையாக இரு. சரி, மிகச்சரி. ஆனால் நம் மீது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வைப்பவர்கள் மீது நாம் எப்போதும் மதிப்பு கொடுக்கலாம், மதிப்பு செலுத்தலாம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நம்மை அழித்துவிட வேண்டும், இந்த தமிழ் தேசிய அரசியலை அழித்துவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் வரலாற்றை திரித்து புரட்டி மாற்றி பேசுகின்ற இதுபோன்ற மங்கிகளிடம் நாம் எதை எதிர்பார்க்க முடியும்? அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரெண்டு ஒரு நாளைக்கு முன்னாடி நீண்ட நாட்களாக சிறைவாசம் அனுபவித்து வருகின்ற இஸ்லாமிய சொந்தங்களை விடுதலை செய்ய கோரி அண்ணன் சீமான் தலைமையில் சென்னையில் போராட்டம் நடந்தது, ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு அண்ணன் ஒரு முறை பதில் சொல்லும்பொழுது, பெரியாரே இஸ்லாமியர்களை மலத்தோடு ஒப்பிட்டு பேசியிருக்கிறாரே, திராவிட இயக்கங்கள் என்றைக்குமே இஸ்லாமியர்களை சிறுபான்மையினர் என்ற வகையில்தான் பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு நான் பதில் சொல்கிறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு, திரு மனோஜ், என்னால் முடிஞ்ச அளவிற்கு நான் மரியாதையோடவே இந்த காணொளியை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் கூடுமான வரைக்கும் அந்த எதிரணியில் இருக்கின்ற வரலாற்று புரட்டனுக்கு மரியாதை கொடுத்தே பேசுகிறேன். திரு மனோஜ் அவர்கள் பதில் சொல்லியிருந்தார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், பெரியார் சொல்லியிருந்தார், பெரியார் இஸ்லாமியர்களை மலத்தோடு ஒப்பிட்டு இருந்தார், ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு அதற்கு ஒரு விளக்கமும் சொல்கிறார். 1947 இந்திய சுதந்திரம் முதல் ஜின்னா அவர்களின் தனிநாட்டு கோரிக்கையை ஆதரித்தவர் ஒரே தலைவர் பெரியார் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் 1930 அம்பேத்கர் அவர்கள் இஸ்லாமிய மதத்திற்கு மாறும்பொழுது அதை பாராட்டி வரவேற்று கடிதம் எழுதியவர் பெரியார் மட்டும்தான். தாராளமாக நீங்கள் இஸ்லாம் மதத்துக்கு போங்க, நீங்கள் மட்டும் தனியாக போகாதீங்க, உங்களோட இன்னும் சில பேர் கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்காகவும் இஸ்லாம் மதத்திற்காகவும் நின்ற ஒரே தலைவர் பெரியார் மட்டும்தான். ஆனால் இது எதையுமே புரிஞ்சிக்காத இஸ்லாமியர்கள் காங்கிரஸில் இருந்த பார்ப்பனிய தன்மையை புரிந்து கொள்ளாமல் அதி தீவிரமாக காங்கிரஸை ஆதரித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் என்றைக்கு இந்த கட்டுரை எழுதப்பட்டதுன்னு சொல்கிறார் தெரியுமா, அந்த ஆண்டையும் அவர் சரியாகவே சொல்கிறார், எந்த கட்டுரையில் பெரியார் இஸ்லாமியர்களை மலத்தோடு ஒப்பிட்டாரோ அந்த கட்டுரை வெளியான தேதி ஆண்டுகளை அந்த மனோஜ் என்கின்ற நபர் தெளிவாகவே சொல்கிறாரு. அது எப்போனா 6/3/1962 அந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் மிக தீவிரமாக, அதுவும் எப்படி, கண்மூடித்தனமாக தான் எதிர்க்கின்ற யார், பெரியார் எதிர்க்கின்ற ராஜாஜியை ஆதரிக்கிறார்கள். இப்படி நாம் இவர்களுக்காக இவ்வளவு நின்றும் கூட இஸ்லாமியர்கள் காங்கிரஸை ஆதரிப்பதை பெரியார் எதிர்த்தாரு, அதற்காகத்தான் பெரியார் இஸ்லாமியர்களை மலத்தோடு ஒப்பிட்டார் அப்படின்றார். இந்த ஒரு விடயத்தில் மட்டும் எவ்வளோ பொய் தெரியுமா? ராஜாஜி அவர்கள் 52-54 சென்னை, அதாவது 1952 1954 வரை மட்டுமே சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்தார். அதன் பிறகு பதவி விலகிட்டு 1959 சுதந்திரா கட்சி அப்படின்னு ஒரு தனி கட்சியே தொடங்கிட்டார். அந்த தனி கட்சி தான் 1967 நடந்த தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வகித்தது. 1972 வரை சுதந்திரா கட்சி நடந்து கொண்டிருந்தது. 1959 தனி கட்சி தொடங்கிய ராஜாஜி எப்படி 1962 நடந்த தேர்தலில் போட்டியிட முடியும் காங்கிரஸ் சார்பாக? அன்றைக்கு காங்கிரஸின் முதலமைச்சராக இருந்தது யார் தெரியுமா? பெரியார் பச்சை தமிழர் என்று ஆதரித்த காமராஜர். 1954 ராஜாஜி பதவி விட்டு விலகினாருன்னு சொன்னது தெரியுமா? அவர் விலகி அதன் பிறகு கொஞ்ச வருடம் கழித்து தான் 1959 ராஜாஜி சுதந்திர கட்சியை தொடங்குறார். ஆனால் 54 1963 வரை சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தவர் காமராஜர் அவர்கள். காமராஜரை மிக தீவிரமாக ஆதரித்தவர் பெரியார். அதுவும் எப்படி, தன்னுடைய திராவிட ஆய்வுக்கூடத்தில் ஆய்வு செய்து, எதையோ வைத்து ஆய்வு செய்து அவர் பச்சை தமிழர் என்று நிரூபித்து அவரை தீவிரமாக ஆதரித்து கொண்டிருந்தவர் பெரியார். அவரை, அவர் சார்ந்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சியை கண்மூடித்தனமாக இஸ்லாமியர்கள் ஆதரித்தார்கள் என்றால் பெரியார் மகிழ்ச்சி தான் பட்டிருக்கணும். ஆனால் மலத்தோடு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த கட்டுரையில் இது மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளவோ பேசியிருக்கிறாரு. 1-2 நான் இப்போ உறவுகள் உங்கள்கிட்ட படித்து காமிக்கிறேன். உங்களுக்கு ஆதாரம் என்னால் காமிக்க முடியாது, அந்த புத்தகம் இப்போ என் கையில் இல்லை, அது PDF வடிவில் தான் என்கிட்ட இருக்குது. அந்த நகலை நான் இங்கே பக்கத்தில் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதில் இருக்கின்ற ஓரிரு தகவல்களை மட்டும் இப்போது நான் உங்களுக்கு படித்து காண்பிக்கின்றேன். இஸ்லாமியர்கள் மீது பெரியார் எந்த அளவிற்கு வெறுப்புணர்வோடு இருந்தார் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். 1-2 தகவல்கள் மட்டும்
உறவுகள் தயவு செய்து உன்னிப்பாக கவனிங்க. இதை பார்த்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இந்த திராவிட இயக்கத்தவரின் போலி முகத்திரையை கிழித்து தொங்கவிட இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்ட்டு முதல் முறையாக என் காணொலிக்காக நான் கேட்டுக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அந்த அறிக்கையோட தலைப்பு என்னென்னா, மைனாரிட்டி சமுதாயம் நாட்டு லட்சணப்படி எந்த நாட்டிலும் மைனாரிட்டி சமுதாயம், மைனாரிட்டி மதம், மைனாரிட்டி கலாச்சாரம் கொண்ட மக்களுக்கு ஆதிக்கமோ செல்வாக்கோ இருக்குமானால் அது அந்த நாட்டின் நலனுக்கு பொது வளர்ச்சிக்கு கேடாகவே முடியும். கேட்டுச்சா? இங்கே மைனாரிட்டின்னு அவர் சொல்கிறது ரெண்டு பேரை, ஒன்று பார்ப்பனர்கள், அடுத்தது இஸ்லாமியர்களை தான். இவர்கள் மதத்திற்கோ கலாச்சாரத்திற்கோ அங்கீகாரமும் ஆதரவும் இருந்தால் அது அந்த நாட்டோட வளர்ச்சிக்கே கேடுன்னு சொல்கிறார். இது வந்து அந்த அறிக்கையோட தொடக்கத்திலேயே. அது மட்டும் இல்லாமல் இன்றைய சுதந்திரம் சுதந்திரமே அல்ல, வெள்ளையன் ஆட்சி காலத்தில் சுதந்திரத்தை விட மோசமான நிலை என்பது சுதந்திர உதயமான நாள் முதல் நான் கருத்து தெரிவித்து வருகிறேன். அதாவது இன்றைக்கு இருக்கின்ற சுதந்திரம் சுதந்திரமே கிடையாதான். அந்த சுதந்திரம் வெள்ளையன் காலத்தில் இருந்த சுதந்திரத்தை விட இப்போ மோசமாக இருக்குதான். இது அவர் வந்து 1947 சுதந்திரம் அடைந்த நாள் முதல் சொல்லி கொண்டு வராராம். அடுத்து இதற்கு உதாரணம், அதுக்கு என்ன உதாரணம்னா, எப்படி நம்ம சுதந்திரம் இல்லாமல் இருக்குன்றதுக்கு உதாரணம் எது அப்படின்னா, இதற்கு உதாரணம் இந்த நாட்டில் இன்று மைனாரிட்டியாக உள்ள சமுதாயத்திற்கு இருந்து வரும் ஆதிக்கம் நடப்பு வசதியுமே போதுமானது. இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சலுகைகளும் வசதிகளுமே நாம் சுதந்திரம் இருக்கா இல்லாமல் இருக்கோன்றதுக்கு உதாரணம் அப்படின்றார். யார்? மெஜாரிட்டி மக்கள். குறிப்பாக அவருடைய வார்த்தையில் சொல்லணும்னா, பிராமணர் அல்லாத இந்துக்கள். சரிங்களா? அடுத்து 100%க்கு 6% உள்ள முஸ்லீம்கள் ஒரு கூலி உடல் உழைப்பு வேலையும் செய்யாமல், நல்லா கவனிக்கணும், 100%க்கு 6% உள்ள முஸ்லீம்கள் ஒரு கூலி உடலுழைப்பு வேலையும் செய்யாமல் அவர்கள் பெண்கள் நம் மனிதர்கள் கண்ணுக்கு தென்படக்கூடாது என்கின்ற நிலையிலும் பிச்சை எடுப்பவன் வீட்டு பெண்கள் உட்பட கோஷா முறையில் உழைப்பில்லாமல் வாழும் முறையை இந்த நாட்டில் அனுபவிக்கிறார்கள். கேட்டுச்சா? இஸ்லாமிய சொந்தங்கள் நீங்கள் யாரும் உழைப்பில்லாமல் அனுபவிக்கிறீங்களா? இஸ்லாமிய பெண்கள் எல்லோருமே தீண்டாமையை கடைப்பிடிக்கிறாங்களா? நம்மள யாரையுமே அவங்க வந்து பார்க்கக்கூடாதுன்ட்டு மறைச்சிக்கிறாங்களாம். அவர் தான் சொல்கிறார் இந்த அறிக்கை அப்படியே இருக்கும். நான் வந்து இங்கே பக்கத்தில் உங்ககிட்ட காட்டுறேன். அறிக்கையின் தலைப்பு மைனாரிட்டி அறிக்கை. சரிங்களா? அடுத்து நான் மேலே படிச்சிடுறேன். கோஷா முறையில் உழைப்பில்லாமல் வாழும் முறையை இந்த நாட்டில் அனுபவிக்கிறார்கள். அதே நேரத்தில் நம் ஆண்களும் பெண்களும் அவர்கள் வீட்டு வேலைக்காரர்களாகவும் வேலைக்காரிகளாகவும் இருக்கிறார்கள். முதலாவது இந்த இரண்டு தர மக்கள். முதல் தரம் வந்து பார்ப்பனர்களை சொல்கிறாரு, அதை நான் வரவேற்கிறேன், அதை நான் மறுக்கல. ஆனால் இஸ்லாமியர்களை உள்ளடக்கி இதுதான் திராவிடம்னு சொல்லிட்டு திரு மனோஜ் அவர்கள் சொன்னார், அந்த உள்ளடக்கிய விதம் தான் இதுவா? இப்படி தான் விமர்சிப்பீங்களா? உழைப்பில்லாமல் வாழ்கிறார்களாம் இஸ்லாமியர்கள். சரிங்களா? அடுத்த பத்தியில் சொல்கிறாங்க, முதல் இந்த இரண்டு தர மக்கள் நிலையும் இந்த நாட்டு தமிழனுக்கு எவ்வளவு இழிவு மானக்கேடு என்பதை எந்த தமிழனும் உணர்கிறான். இப்போ தெளிவாகுதா? தமிழன்றதுலேயே இஸ்லாமியரை ஒதுக்கி வச்சுட்டார். இஸ்லாமியர்கள் வசதி வாய்ப்போடு இருக்கிறது நமக்கு இழிவுன்னு சொல்கிறார், தமிழர்களுக்கு இழிவுன்னு சொல்கிறார். அப்படியா? நம்மளில் ஒருத்தவங்க இல்லையா? அவர்கள் வழிபாட்டிற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதம் தானே இஸ்லாம். ஆனால் பெரியார் இந்த இடத்துல என்ன கோட் பண்ணுறாரு, என்ன சொல்ல வர்றாருன்றது உங்களுக்கு தெளிவாக புரியுதா? பார்ப்பனர்களும் இஸ்லாமியர்களும், பார்ப்பனரை விட்டுருங்க, அவர்கள் ஆரியர்கள், நானும் அதை ஏற்றுக்கிறேன். இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாங்க, அவர்கள் வசதியாக இருக்கிறது தமிழனுக்கு இழிவுன்னு சொல்கிறாரே. அடுத்து இது அவர்கள் மத தர்மம், மத ஆச்சாரம் என்றால் எப்படி இந்த மாதிரி வசதி பெற்றிருக்கிறது அவர்களுடைய மத தர்மம் மத ஆச்சாரம் என்றால், யார் நாட்டில், இந்த வார்த்தையில நல்லா கவனிச்சிங்க, யார் நாட்டில் யார் மத்தியில் யாருடைய மத தர்மம் யாருடைய மத ஆசாரம் யாருடைய இந்த நிலையை இழிவுபடுத்துவது? இவர் கேட்குறாரு. ஏன்? அதாவது வந்து பெரியார் வந்து யார் நாட்டில் யாருக்கு வந்து உரிமை கொடுக்குறீங்க? பெரியார் வந்து இஸ்லாமியர்களை இந்த நாட்டு குடிமக்களாகவே கருதவில்லை என்பது இந்த பத்தியில் தெளிவாகுதா இல்லையா? உறவுகள் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நான் இதையெல்லாம் பதிவு செய்யக்கூடாது, சரி, இறந்து போன ஒரு தலைவரை நானும் மதிக்கிறேன் பெரியாரை, அதனால் அவருடைய இஸ்லாமிய வெறுப்பு தொடர்பான எந்த அறிக்கையும் மக்கள் மத்தியில் கொண்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அமைதியாக இருக்கும். ஒரு நோட்டே போட்டு எழுதி வச்சுருக்கேன், அந்த அளவுக்கு இருக்குது ஆதாரப்பூர்வமாக. அடுத்து இன்னொரு வார்த்தை இருக்குது, அதையும் கேட்டுங்க. திறமையான தகுதி உள்ள சமுதாயம் என்று கருதி ஆதிக்கத்திற்கு இடம் கொடுத்ததினாலும் நாடு வளர்ச்சி அடையாமலும் மெஜாரிட்டி, அதாவது நாட்டில் மிக பெரும்பான்மையாக வாழ்கின்ற மக்கள் மனிதத்தன்மை பெறாமலும் போய்விட்டார்கள். உங்களுக்கு, அதாவது மைனாரிட்டி சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட சலுகையால் நாடு வளர்ச்சியே அடையலை அப்படின்ட்டார்.
பெரியார் சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் நாட்டின் பெரும்பான்மை மக்கள் யார், இந்துக்களை தான் சொல்கிறார் மறைமுகமாக, அவங்களாம் மனிதத்தன்மையே இல்லாமல் போயிட்டாங்களாம். அடுத்து, மைனாரிட்டிகளுக்கு அளிக்கும் சலுகையும் உரிமையும் துரோகம், பச்சை துரோகம் என்கின்ற குழந்தைகளைத்தான் ஈனும் ஈன்றும் வருகிறது. இது இயற்கையான பண்பு. எப்படி மைனாரிட்டிகளுக்கு, இந்த இடத்துல மைனாரிட்டி மைனாரிட்டின்றது அவர் பார்ப்பனர்களையும் இஸ்லாமியர்களையும் தான் குறிக்கிறார். நம்ம பார்ப்பனர்களை தள்ளி வச்சுருவோம், அந்த ஆரிய எதிர்ப்பெல்லாம் நாமளும் பேசுகிறோம், அதை அடுத்து பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல அவர் ரெண்டு பேரை குறிப்பிடுறாரு, இஸ்லாமியர்களை வாய்ப்பு கொடுத்தா அது துரோகத்தை தான் ஈனுன்றார். உங்களை துரோகிகள்ன்றாரு, உங்களை துரோகிகள்ன்றாரு. அடுத்து கேளுங்க, பார்ப்பானுக்கு பயந்து முஸ்லீம்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தோம், அதன் பலனை இன்று அனுபவிக்கின்றோம். இது சாணியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மீது கால் வைக்க நேர்ந்த பழமொழியாக முடிகிறது. இந்த இடத்துல தான் அந்த அண்ணன் சொன்ன அந்த வார்த்தை வருது. இதற்கு அடுத்து இருக்கு, அதையும் கேளுங்க. முஸ்லீம் துரோகம் செய்ய காரணம் என்ன? முஸ்லீம்கள், நல்லா கேட்டுங்க, நீங்களாம் துரோகம் செய்ய காரணம் என்னன்றதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. முஸ்லீம்கள் அதை வெளியிட்டு மக்களுக்கு திருப்தி செய்ய வேண்டும், அப்போதுதான் அவர்கள் துரோக கூட்டத்திலிருந்து விலக இச்சைப்பட்டவர்கள் ஆவார்கள். ஏன் துரோகம் செய்கிறீங்கன்னு நீங்கள் தான் சொல்லணுமா? அப்போ தான் வந்து எங்களால் நம்ப முடியுமா? இன்றைக்கு சங்கிகள் உங்களை பார்த்து, இஸ்லாமிய சொந்தங்களாகிய உங்களை பார்த்து, உங்களுக்கு நாட்டுப்பற்று இருக்கிறதா அதை நிரூபித்து காமியுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டில் பேசி வருகிறார்களே, அது மாதிரி தான் பெரியாரும் பேசியிருக்கார். இந்த அறிக்கை வெளியானது அவர் சொன்ன அதே தேதி தான், 6/3/1962. அன்றைக்கு சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர், அவர் சொல்வது போல், மனோஜ் என்கின்ற அந்த புரட்டுவாதி சொல்வது போல், ராஜாஜி அல்ல, இந்த கட்சியை ஆதரித்ததற்காகத்தான் பெரியார் என்ன மாதிரியான வசைப்பாடல்கள், மலத்தோடு ஒப்பிட்டது மட்டுமல்லாமல் அதை விட கேவலமாக பேசியிருக்கிறார் இந்த அறிக்கையில். எவ்வளோ பொய்! அடுத்த பொய், அம்பேத்கர் அவர்கள் 1930 இஸ்லாம் மதத்திற்கு மதம் மாறப்போவதாக அறிவித்த பொழுது அதை வரவேற்று, தாராளமாக நீங்கள் இஸ்லாம் மதத்திற்கு மதம் மாறுங்கள், நீங்கள் மட்டும் தனியாக மதம் மாறாதீர்கள், உங்களோடு பலாயிரக்கணக்கான மக்களையும் கூட்டிக் கொண்டு மதம் மாறுங்கள் என்று பெரியார் அம்பேத்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதினார், ஆதரித்து அறிக்கை வெளியிட்டார். எந்த அளவிற்கு இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாம் மதத்திற்கும் பெரியார் ஆதரவாக இருந்தார் அப்படின்னு இந்த மனோஜ் என்கின்ற வரலாற்று புரட்டுவாதி பேசுகிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அண்ணன் சீமான் அவர்கள் அம்பேத்கர் மதம் மாறும் பொழுது தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு கடிதம் எழுதி, நாமெல்லாம் இந்துக்களே அல்ல, நீ ஏன் மதம் மாறுகிறாய் என்று கேட்டதாக சொன்னதற்கு இவர் ஒரு மறுப்பு தெரிவிச்சிருந்தார். ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அந்த காணொலியும் இந்த நபர் தன்னுடைய வலையொலியில் வெளியிட்டிருந்தார். அப்போ என்ன சொல்லியிருந்தார்னா, அது எப்படி 1956 மதம் மாற போகிற அம்பேத்கருக்கு 1945 இறந்து போன ரெட்டமலை சீனிவாசன் கடிதம் எழுத முடியும் அப்படின்னு கேட்டார். இப்போ அவரே தான் இந்த காணொலியில் சொல்கிறாரு, 1930 அம்பேத்கர் இஸ்லாம் மதத்திற்கு மாறப்போவதாக அறிவித்து விட்டார் அப்படின்றாரு. எப்படி சார் இது? உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் பேசிருக்கீங்க. முன்னாடி என்ன பேசணும், இப்போ என்ன பேசுகிறோம் அப்படின்றதுக்கான எந்த ஒரு புரிதலோ தெளிவோ இல்லவே இல்லை, அப்படி தானே? மொதல் தப்பு 1930 அறிவிக்கல அம்பேத்கர், 1935 யோலா மாநாட்டில் அறிவிக்கிறாரு. ஒருபோதும் தான் இஸ்லாம் மதத்திற்கு மாறப்போவதாக அம்பேத்கர் அறிவிக்கவே இல்லை. பொய், பொய், சுத்த பொய். அன்றைக்கு ஹைதராபாத் நிஜாமாக இருந்தவர் 7 கோடி ரூபாய் கொடுத்து அம்பேத்கர் அவர்களை இஸ்லாம் மதத்திற்கு மாற்றுவதற்கு முயன்றார். ஒருபோதும் அம்பேத்கர் அவர்கள் அதற்கு இணங்கவே இல்லை. இதற்கான ஆதாரம் அம்பேத்கர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுதிய தனஞ்சய் கீர் அவர்கள் வைதீகத்தின் மீது விழுந்த பேரிடி என்கின்ற தலைப்பில் அம்பேத்கரின் மதமாற்ற அந்த மனப்போக்கு எவ்வாறெல்லாம் இருந்தது என்பதை 20 பக்கங்கள் அளவிற்கு விரிவாக எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகம் PDF வடிவில் இணையதளத்திலே இருக்குது. வாங்கி நான் சொல்கிற தலைப்பில் இருக்கிற தகவல்களை உறவுகள் நீங்கள் தாராளமாக சோதனை செஞ்சு பார்த்துக்கலாம். நான் சொல்கிறது பொய்யா உண்மையான்றது, அம்பேத்கர் ஒருபோதும் நான் இஸ்லாம் மதத்திற்கு மாறப்போவதாக அறிவிக்கவே இல்லை. அப்புறம் எப்படி பெரியார் அவர்கள் அதை ஆதரித்து கடிதம் எழுத முடியும்? பெரியார் அவர்கள் எழுதிய 2 கடிதமும் இதில் இருக்குது. ஒரு வார்த்தை கூட இஸ்லாம் மதத்திற்கு மாறுங்கள்ட்டு சொல்லவே இல்லை பெரியார். பொய், பொய், வாயத்திறந்தால் பொய். அது எப்படி சார், அது எப்படி எப்படி இஸ்லாமியர்களையும் உள்ளடக்கியது தான் திராவிடமா? எங்கே சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி? கடைசியில் சொல்கிறாரு, திராவிடம் என்பதே இஸ்லாமியர்களையும் உள்ளடக்கியது தான் அப்படின்றாரு. அதையும் ஒரு ஆதாரத்தில் பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காணொலியை, சரிங்களா? அதையும் பார்த்துடலாம். ஆரியர்களும்
முஸ்லிம்களும் நம்மோடு வாழ்ந்து வருபவர்கள்தாம். ஆனால் அவர்களுடைய முன்னேற்றம் நாளுக்கொரு மேனியும் பொழுதுக்கொரு வண்ணமுமாய் வளர்ந்து வருகிறது. நல்லா கேட்டுக்கணும். இந்த இடத்துல ஆரியர்களோட இஸ்லாமியர்களை ஒப்பிடுறாரு. அவங்களாம் நம்மோட வாழ்ந்து வராங்க, ஆனால் நம்மவர்கள் கிடையாது. அப்படிதான் இருக்கு இதில் வார்த்தை. ஆரியர்களும் முஸ்லிம்களும் நம்மோடு வாழ்ந்து வருபவர்கள்தாம், ஆனால் அவர்களுடைய முன்னேற்றம் நாளுக்கொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து வருகிறது. சமயத்தின் பெயரால் முஸ்லிம்களும் இனத்தின் பெயரால் ஆரியர்களும் ஒன்றுபட்டு விட்டனர். உலகம் பூராவிலும் முஸ்லிம்கள் ஒரே சமூகம் என்ற உணர்ச்சியும், இமயம் முதல் குமரி வரையில் உள்ள பிராமணர்கள் ஒன்று என்ற உணர்ச்சியிலும் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகின்றன. தமிழர்களாகிய நாம் திராவிட நாடு திராவிடருக்கே ஆக வேண்டும் என்பதில் முனைந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3/6/1944 குடியரசில் வெளியானது இந்த அறிக்கை. தெளிவாக சொல்கிறாரு, தமிழர்களை தான் திராவிடர்ன்றாரு, இஸ்லாமியர்களையும் ஆரியர்களையும் அந்த வட்டத்திலேருந்து வெளியே வச்சுட்டாரு. எப்படி சார், திராவிடர்கள் என்பது இஸ்லாமியர்களையும் உள்ளடக்கியதா? அடுத்தும் பாருங்கள், இனத்தை குறிப்பாக வைத்து கொண்டு ஒற்றுமை பெற வழியில்லாதவர்கள் சமயத்தை சொல்லி அதன் மூலம் ஒற்றுமைப்படுத்தப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் தங்கள் இனம் இன்னது என்று சொல்லாவிட்டாலும் தங்களுக்குள்ளேயே பல இனங்கள் இருப்பதற்கான காரணங்களால் இஸ்லாம் என்று ஒரு சமயத்தின் மூலம் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். எப்படி இனத்தை சொல்லி இஸ்லாமியர்கள் ஒன்றுபடலையா? யார் சொன்னது இவருக்கு? காயிதம் இல்லாத அப்படி தான் இருந்தாரா? இந்த நாட்டோட ஆட்சி மொழியாக எது வர வேண்டும் என்று கேட்டதற்கு அது என் தாய்மொழி தமிழ்தான் என்று சொன்னவர் காயிதே மில்லத். அவர் தான் என்ன சொல்கிறாரு, அவங்களாம் இஸ்லாம்ன்ற மதத்தால் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்போ சொல்கிறாரு, 17/6/1944 விருதுநகரில் பேசியது அப்படியே குடியரசில் வெளியே வந்திருக்கு. இன்னும் நிறைய இருக்குது, ஒன்று சொன்னால் காணொலி விரிவடைந்துக்கிட்டே போகும். ஆனால் இனி ஒரு நாளும் இது போன்ற திராவிடர்களின் வரலாற்று புரட்டுகளை விட்டு வைப்பதாக இல்லவே இல்லை. இஸ்லாமியர்களுக்கு இவர்கள் செய்த துரோகத்தை நான் ஒன்றொன்றாக கட்டுடைக்கப் போகின்றேன். இவர்கள் திட்டமிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பரப்பி அத்தனை வெறுப்பு பிரச்சாரங்களும் எழுதி தான் வச்சிருக்கிறேன். ஒன்றொன்னா வெளியே வரும். இப்போ நான் இதை சொல்லிட்டேன்ல, ஒருவேளை எவனா ஒரு திராவிடம் பார்த்துட்டான்னு வச்சுக்கேன், இன இழிவு நீங்க இஸ்லாமே மாமருந்து அப்படின்னு பெரியார் எழுதிய ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து நீட்டுவானுங்க. டேய், அந்த புத்தகத்தை நானும் படிச்சிருக்கேன். எப்போ சொன்னாருன்றது ரொம்ப முக்கியம். இந்த அறிக்கையில் இப்போ நான் சொன்னதெல்லாம் எப்போ சொன்னாருன்றதை ஆண்டோட சொல்லிட்டேன். இதுவரையிலும் கோவப்பட்டு எந்தவித தரக்குறைவான சொற்களையும் நான் பயன்படுத்தவில்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் தான் வரலாற்று பொய்யர்கள், நாங்கள் இல்லை. ஒன்றொன்றாக இனி வரும் காலத்தில் திராவிடத்தின் முகத்திரை ஆதாரபூர்வமாக கிழிக்கப்படும். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்களை நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க. நன்றி, வணக்கம்.